ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். பேராமெடிக்கலுடைய டிகிரி, டிப்ளமோ நர்சிங், அதர் டிப்ளமோ கோர்சஸ், ஃபார்மாடியோடைய அப்ளிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் எப்போ தொடங்கும், இதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி திருப்பி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேட்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு திங்க், நீங்கள் கூலாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. நம்மளுக்கு வந்து மே 20ஆம் தேதின்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து ஜூன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அந்த அப்டேட்டை வந்து நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் நம்மளுடைய சேனலில். ஸோ திருப்பியும் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்களா, பி ஃபார்ம்க்கு ஓபன் பண்ணிட்டாங்களா, எம்எம்சியில் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக கூலாக இருக்கணுங்கிற மெயின் ரீசனுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுவோம். கவுன்சிலிங் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிற கைடன்ஸும் கொடுப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைச்சிடும். நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் மோரோவர், நீங்க வந்து இந்த மீன்வைல் இந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிற இந்த டைம்ல என்ன மாதிரி கோர்சஸ் வந்து நம்ம எடுக்கலாம், எப்படி வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய இது சம்பந்தமான ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்க அதை கொஞ்சம் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வரும். அது மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும் போது உங்களுக்கு எந்த எரரும் இல்லாம உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி கவுன்சிலிங்ல எப்படி கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்க கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேனிக் ஆகாம ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா டாப் பிஎஸ்சி மெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய பேஷனுக்கும் உங்க ட்ரீமுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது அந்த வீடியோ பார்த்தா நல்ல நாலேஜ் கிடைக்கும். என்கார்ட்லயும் நான் வந்து அட்டாச் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அட்டாச் பண்றேன். ப்ளீஸ் அது தயவு செய்து நீங்க வந்து ஒரு தடவை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி கோர்ஸ் வந்து உங்க ஃபியூச்சருக்கு யூஸா இருக்கும் அப்படிங்கிற நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு டென்டேட்டிவான டேட் அப்படின்னு பார்த்தோம், எதிர்பார்க்கக்கூடிய டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியது மேபி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ற டேட் அப்படின்னு பார்த்தா ஜூன் மந்த் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. ஸோ மே 20ஆம் தேதிக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னைக்கு 19ஆம் தேதி, நாளைக்கு தான் 20ஆம் தேதி. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜூலை எண்டில் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நடுவில் இன்பிட்வீன் நம்மளுக்கு வந்து எத்தனை நாட்கள் அப்ளிகேஷனுக்கு கொடுப்பாங்கன்னா 15 டேஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனே ஒரு 1 வீக் கழிச்சு என்ன பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜூலை எண்ட் அல்லது ஆகஸ்ட் 1st week வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தொடங்கிடுவாங்க. ஒவ்வொரு ரவுண்ட் கவுன்சிலிங்குமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8 நாட்கள் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு ரவுண்ட் எத்தனை ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து நடக்கும், அதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும், எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டென்டேட்டிவான டேட் அப்படிங்கிறது நம்மளால இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கெஸ் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூலாக ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருங்க. ஸோ அந்த மீன்வைல் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை வந்து கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் குட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்போசர். ஹோப் உங்களுக்கு இந்த கன்டென்ட் வந்து பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன வீடியோஸையும் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு தடவை நீங்க வந்து அதை என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் மோர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்போசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.